ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஆன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிகினர்ஸுக்காக சாப்டர் வைஸில் மார்க்கெட்டை பற்றின, ஷேர் மார்க்கெட் பற்றின அப்டேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி சாப்டர் ஃபைவில் பொது நிறுவனம், ஸோ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஐபிஓ வரைக்கும் எப்படி லிஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். அந்த ஐபிஓவில் பிரைமரி மார்க்கெட்டில் இருந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஒரு ஸ்டாக்காக எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க் உங்களை இந்த சேனல் பேஜ்குள்ளே கொண்டு வரும். சேனல் பேஜில் இருக்கிற இந்த ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் மூலியமாக உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் மொபைலில் பார்த்துட்ருக்கீங்கன்னா, இந்த அபோட்டுக்கு கீழே இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட்டில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கூட நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ நம்ம சாப்டர் ஃபைவ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பங்கு எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஐபிஓவில் இருந்து பிரைமரி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது, யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஸ்டாக்கு கிடச்சிடுது. அந்த ஸ்டாக்கு ட்ரேடிங்கில் செகண்டரி மார்க்கெட்டுக்கு ட்ரேடிங்க்கும் வந்துடுது. ஸோ அப்ளை பண்ணி கிடைக்காதவங்க டைரெக்டாக எக்ஸ்சேஞ்சில், நம்ம ஸ்டாக் புரோக்கர் மூலியமாக எக்ஸ்சேஞ்சில் அந்த ஸ்டாக்கை பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கோட விலை எதை வச்செல்லாம் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் வைஸு, அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய இந்திய பொருளாதாரம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஸ்டாக்கை பற்றின நியூஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வாங்குறோம், அது என்ன செக்டர், ஐடி செக்டர். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பங்கும் என்னென்ன செக்டர் இருக்குது அப்படிங்கிறத நாம் கவனித்து தான் வாங்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் ஐடி செக்டர் அப்படின்னா, ஐடி செக்டரில் வர நியூஸு அதை எந்த அளவுக்கு பாதிக்கும், அந்த கம்பெனியில் இருக்கிற நியூஸஸ் அதெல்லாம் எந்த அளவுக்கு பாதிச்சு அந்த நிகழ்வுகளும் அந்த செய்திகளும் அந்த பங்கை அதன் போக்கில் கொண்டு போகும். ஒன்ஸ் அது லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த பங்கு மேலே எதிரொலி இருக்கும் அப்படிங்கிறது தான் ரியாக்ட் பண்ணும். அந்த ஸ்டாக்கோட ரியாக்ஷன் அப்படி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து, ஒரு ரெண்டு ட்ரேடர் இருக்காங்க, அன்னைக்கு இன்ஃபோசிஸ்க்கு என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, கம்பெனியோட சிஇஓ ரிசைன் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஸோ ஒரு ட்ரேடருக்கு, ஓகே சிஇஓ ரிசைன் பண்ண போறாரு, அப்போ அந்த பங்கு இறங்கும் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடருக்கான நியூஸ். இன்னொரு ட்ரேடருக்கான நியூஸ் என்னன்னா, இந்த சிஇஓக்கு பதிலாக இந்த சிஇஓ வரப்போறாரு. அப்போ அந்த செகண்ட் ட்ரேடர் என்ன நினைப்பாருன்னா, ஓகே இந்த சிஇஓ வந்தால் இந்த நியூஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார், அப்போ இந்த ஸ்டாக் மேலே போகும். ஸோ இவரோட மென்டாலிட்டி பையிங்கில் இருக்கும். அப்போ ட்ரேடர் ஒன் வந்து, ஓகே சிஇஓ ரிசைன் பண்ணுறாரு, ஸோ ஸ்டாக் இறங்கணும், 3000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாரு. இந்த பக்கம் ட்ரேடர் டூ, ஓகே இந்த ஸ்டாக் வந்து இந்த சிஇஓ வரப்போகிறாரு, ஸோ அப்போ வந்து புது சிஇஓவில் இந்த சேஞ்சஸ் வரும், அப்போ இந்த ஸ்டாக் இன்னும் ஏறும்னு 3000 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக்கை வாங்குறாரு. ஸோ செகண்டரி மார்க்கெட்டில் எப்படி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்னா, பிரைமரி மார்க்கெட்டில் அந்த கம்பெனி நமக்கு பங்குகளை கொடுப்பாங்க, பட் செகண்டரி மார்க்கெட்டில் ஒருத்தர் வித்தால் தான் நம்மளால் ஒரு பங்கை வாங்க முடியும். ஒருத்தர் வாங்கணும் அப்படின்னா அங்க ஒருத்தர் விக்கணும். ஸோ நாம் வந்து ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணுறோம் அப்படின்னா, ஒருத்தர் இந்த ரேட்டுக்கு, நாம் என்ன ரேட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ரேட்டுக்கு ஸ்டாக் புரோக்கர் மூலயமா நாம் நம்ம கிளைண்ட்கோட போட்டு பையிங் பண்ணுவோம். இந்த ப்ரைஸில் இத்தனை ஸ்டாக்கு வேணும் அப்படின்னு. ஸோ அந்த ப்ரைஸில் அத்தனை ஸ்டாக்கை விற்க எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்க, ஒருத்தரே கூட 100 ஸ்டாக் விற்க ரெடியாக இருக்கலாம், நமக்கு அந்த 100 ஸ்டாக்கும் கிடைச்சிடும். ஒரு சமயம் 3000 ரூபாயில் 5 பேர் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க, ஸோ அந்த 5 பேர்கிட்ட இருந்து நமக்கு வாங்கும். ஸோ எலக்ட்ரானிக்கல் பேஸ் தான் நடக்கும், பட் அதுக்கு பின்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ அந்த ஸ்டாக்கு 3000 ரூபாய்க்கு ஒருத்தர் விற்க ரெடியாக இருக்காரு, நம்ம வாங்க ரெடியாக இருக்கும். ஸோ ட்ரேடர் ஒன்னும் ட்ரேடர் டூவோட டிரான்சாக்ஷன் டன் ஆகிடுது. இப்போ ரெண்டு ஸ்டாக்கும், வாங்கணும்னு நினச்சவங்களுக்கும் விற்கணும்னு நினச்சவங்களுக்கும் விற்றுட்டாங்க, வாங்க ரெடியாக இருக்கிறவங்க கிட்ட விற்கணும்னு நினச்சவங்க விற்றுட்டாங்க, வாங்கணும்னு ரெடியாக இருக்கிறவங்க கிட்ட வாங்கணும்னு நினச்சவங்க வாங்கிட்டாங்க. இப்போ அந்த டிரான்சாக்ஷன் ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் எப்படி அந்த ஸ்டாக் ரியாக்ட் ஆகும்? ஸோ இப்போ நியூஸ் வந்து கிளியர் ஆகிடுச்சு,
சிஇஓ புதுசா வந்துட்டாரு. ஸோ அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாங்கினவருக்கு ப்ராஃபிட். இதுதான் வந்து ட்ரேடிங்ல நடக்கிற அந்த பேக்ரவுண்ட்ல நடக்கிற அந்த நியூஸஸ். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து அந்த ஸ்டாக் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அந்த ஸ்டாக் வந்து எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் 200 ஷேர்ஸை வந்து 3030 ரூபாயில் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் அந்த ஸ்டாக்கை ஒரு வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவர் டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ண போறாரு, அவரோட ஸ்டாக் புரோக்கர் மூலியமா அவர் கொடுத்துருக்கிற கிளைண்ட் கோடை போட்டு இத்தனை ரூபாயில் இத்தனை ஸ்டாக்கை நான் வாங்குறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அந்த பங்கு அவர் வாங்கிட்டாரு அப்படின்னாலே அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஒன் ஆஃப் த பங்குதாரரா இவர் ஆயிடுவார். சோ அந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி எந்தெந்த நேரம்னா டிவிடெண்ட், போனஸ், ஸ்பிளிட், அதுக்கப்புறமா வந்து ஓட்டு. ஸோ இந்த ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அங்கே அந்த கம்பெனி அப்படின்னா, ஸோ தன்னோட பங்குதாரர்கள்கிட்ட அவங்க வந்து ஓட்டிங் கேட்பாங்க. ஸோ நாங்கள் இந்த டிசிஷன் எடுக்க போகிறோம், நீங்களும் உங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லி ஓட்டிங் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பங்கை நம்ம வாங்கிட்டோம், வாங்கி ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க குறிப்பிடுவாங்க இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் ரெக்கார்டட் டேட் இது, இன்ஃபர்மேஷன் டேட் இதுன்னு. ஸோ அந்த தேதியில் அந்த பங்கு நம்மளோட டிபி அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா அவங்க கொடுக்கற ஸ்பிளிட், போனஸ், அதுக்கப்புறமா வந்து டிவிடெண்ட் எல்லாத்துக்குமே நாம தகுதியானவர்கள். அது எல்லாமே நம்மள வந்து சேரும். ஸோ அடுத்தது நம்ம வந்து ஒரு பங்கை வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து அந்த பங்கோட ஹோல்டர் ஆகிடுவோம். ஸோ நாம் வந்து ஹோல்டிங் பீரியட், நம்ம எந்த மாதிரியான ஹோல்டிங் பீரியட் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த பங்குக்கு உண்டான அனைத்து வசதிகளுமே நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம், ஹோல்ட் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி கால்குலேட், ரிட்டர்ன் நமக்கு வர ப்ராஃபிட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், ஸோ இத்தனை ரூபாய்க்கு வாங்கினோம், இத்தனை ரூபாய்க்கு விற்றோம், அதில் நமக்கு என்ன லாபம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஸோ இது வந்து த ஃபார்முலா கால்குலேட்டர் பேர் வந்து CAGR, அதாவது கம்பவுண்டோன் ஆன்வல் க்ரோத் ரேட்டு. இப்போ நான் ஒரு பங்கை வாங்குறேன் 3030 ரூபாய் இருக்கிற ரேட்டில், அதோட ரேட்டு வந்து ஒரு 3550 ரூபா வரும்போது நான் விற்கிறேன். ஸோ ஒரு 6 மந்த்தில் அந்த ப்ரைஸ் வந்துடுச்சு அப்படின்னா நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, சிஏஜிஆரோட கால்குலேஷன் வந்து நம்ம என்ன ரேட்டில் விற்றோமோ அந்த ரேட்டு டிவைடட் பை நம்ம என்ன ரேட்டில் வாங்கினோமோ அந்த ரேட்டு, அப்புறமா நாம் வந்து எத்தனை மந்த் ஹோல்ட் பண்ணோம், 3 மாதம்னா 1/3, 6 மாதம்னா 1/2. ஸோ நம்ம வந்து 6 மாதம் ஹோல்ட் பண்ணியிருக்கோம், 6 மாதத்தில் நமக்கு அந்த ரீசெண்டான ரிப்ளை வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து 1/2 - 1 இயர் இஸ் ஈக்குவல் டு போட்டோம்னா 8.2%. ஸோ அந்த ஸ்டாக்கை வாங்கி நான் 6 மாதம் ஹோல்ட் பண்ணதில் என்னோட வேல்யூவில் நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு 8.2% ரிட்டர்ன் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத நாம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமானது, நாம எப்படிப்பட்ட பங்கு தாரரா அந்த பங்குக்குள்ள போறோம் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ ஒரு சில பேர் வந்து டே ட்ரேடராக இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குவேன், அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் வருதோ இல்லையோ அன்னைக்கே நான் அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிவிட்டு நான் போட்ட டார்கெட் அச்சீவ் ஆகும். அப்படி இல்லைனா அது இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட கால்குலேட்டட் ரிஸ்க்கை நான் எடுத்துகிட்டு அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு நான் வெளியே வந்துடுவேன். இவங்கள டே ட்ரேடர்னு சொல்லுவாங்க. அன்னன்னைக்கு பிரச்சனையே அன்னன்னைக்கே தீர்த்துப்பாங்க. ஸோ வாங்குற ப்ரைஸ் வந்து ஏறுதோ இறங்குதோ அவங்க ஒரு குறிப்பிட்ட ரிஸ்க் எடுத்துப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட டார்கெட் வச்சு அன்னைக்கு ட்ரேட் அன்னைக்கே முடிச்சுடுவாங்க. ஸ்கால்பர் அப்படிங்கிறவங்க ஒரே ஆர்டர்ல பல்க் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இப்போ டிசிஎஸ் ஸ்டாக் எடுத்துக்கோங்க, 1000 ரூபாய் இருக்கு அந்த ஸ்டாக்கு, நான் வந்து 10,000 ஷேர் பை பண்ணுவேன். 1000 ரூபாய் 50 பைசாக்கு போயிடுச்சு அப்படின்னாலே இந்த ஸ்டாக்கை நான் வித்துட்டு என் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு சேஃபாக வெளியே வந்துடுவேன். அது 9:15 ட்ரேடிங் ஆரம்பிச்சதுலேருந்து 9:16 அந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் சரி நான் செல் பண்ணிட்டு சேஃபாக வெளியே வந்துடுவேன். அவங்களுக்கு பேர் ஸ்கால்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விங் ட்ரேடர் அப்படிங்கிறவங்க, இப்போ நான் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறேன், அந்த ஸ்டாக்கு 2 ரூபாயிலிருந்து 3 ரூபாய்க்குள்ள ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ 3 நாள்லையோ 1 வாரத்துலையோ நான் வெயிட் பண்ணி அந்த ஸ்டாக் ப்ராஃபிட்ல புக் பண்ணி வெளியே வந்தேன்னா ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரோத் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா
ஒரு பங்கு வந்து எப்ப க்ரோ ஆகுது அப்படிங்கறத கவனிப்பாங்க. அதாவது சீசனல் சீசன், இப்ப வந்து இந்த டைம்ல இது என்ன கலம் வின்டர் சீசன், ஸோ வின்டர் சீசன்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும், எந்தெந்த பங்குகளுக்கு மதிப்பு அதிகமா இருக்கும், இந்த இப்ப வந்து ஒரு க்ரோ இப்ப ஒரு இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா அப்ப அந்த இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பங்கு வந்து இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும்போது அந்த பங்கும் க்ரோ ஆகும், அப்ப அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கும் க்ரோத் கிடைக்கும். ஸோ அவங்களை வந்து க்ரோத் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்னா, இப்போ ஒரு பங்கு 500 ரூபாயில இருக்கு, சடனா ஒரு ரீசனால அந்த பங்கு 250 ரூபாய்க்கு வருது, அப்ப அந்த பங்கு ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார்னா 250 ரூபாய் பாதி ரேட்ல கிடைக்குதுன்னு சொல்லி இந்த பிரைஸ வாங்குவாரு. ஸோ அவர் கணிச்சபடி அந்த ஃபண்டமெண்டலா அந்த பங்கு திரும்பவும் 500 ரூபாய்க்கிட்ட போகாட்டியும் 400 ரூபாய்க்கு போகும்போது அந்த ஸ்டாக்கை வித்துட்டு வெளியே வந்துடுவார். அவங்க தான் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கிற பங்கு குறிப்பிட்ட சில காரணங்களால கீழே இறங்கிட்டு திரும்ப ஏறும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது அவங்க வேல்யூபிளா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த மாதிரியான பங்குகள்ல இன்வெஸ்ட் பண்ணி சேஃபா வெளியே வருவாங்க. ஸோ இதுல நாம ஒரு ஸ்டாக்கு எப்படி செகண்டரி மார்க்கெட்ல பங்களிக்குது, ஸோ எந்த மாதிரியான நியூஸஸ் வந்து அந்த பங்கோட ப்ரைஸை அப் அண்ட் டவுன் கொண்டு போகுது, அந்த மாதிரியான நியூஸஸை யூஸ் பண்ணி நாம எந்த மாதிரியான ட்ரேடரா இருக்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது. கருத்தை நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ண விரும்பலைன்னா இந்த ரெண்டு நம்பருமே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான், நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணலாம். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மெயில் கூட அனுப்பலாம். ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் பகிர்றதுக்கு மறந்துடாதீங்க. மறக்காமல் உங்களோட கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க. உங்களோட ஒவ்வொரு பதிவும் மிக மிக முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் நீங்கள் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். நன்றி.